வீட்லயே பேசிருக்கலாமே, எதுக்கு வெளியே போய் பேசணும்னு நீ நினைக்கலாம். ஆனா வெளியே போய் பேசினா இந்த விஷயத்துக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும்னு சத்யா ஃபீல் பண்ணான். அதான் அவளை காஃபி ஷாப்ல மீட் பண்ணி பேசினேன். ஆனா அவகிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன், இனிமே என் ஞாபகம் அவன் மனசுல இருக்கவே கூடாதுன்னு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவளும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா எந்த பொண்ணாலையும் அவ உயிருக்கு உயிரா நேசிச்ச ஒரு பையனை உடனே மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட முடியாதுல்ல. அதான் அவ ரொம்ப எமோஷனல் ஆயிட்டான். பட் ஐ திங்க் ஷீ இஸ் ஃபைன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இனிமே சத்யா நம்ம வாழ்க்கையில வரவே மாட்டான். ஐ கேரண்டி தட். சென்னை ஏன் இப்படி பேசவே மாட்டேங்கிற? வழக்கமா கோவம் வந்துச்சுன்னா பட்டு பட்டுன்னு பட்டாசு மாதிரி வெடிப்பேல, இப்ப ஏன் இவ்வளோ அமைதியா இருக்க? நீ தேவையில்லாம என்னையும் சத்யாவையும் சந்தேகப்பட்டு இருக்க. அந்த மாதிரி எதுவும் இல்ல சரண்யா, எது இருந்தாலும் வாய் திறந்து பேசு. இப்படி அமைதியா இருந்து என்ன கொல்லாத பிளீஸ். நீங்க ஏற்கனவே என்ன கொண்டுட்டீங்களே, நான் உயிரோட இருந்தா தானே உங்களை கொல்றதுக்கு. சத்யா காக்கு உங்களுக்கு உள்ள உறவுக்கு இனிமே நீங்க எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. நீ என் மேல ரொம்ப கோவத்துல இருக்க, நான் எதுவும் பேச விரும்பல. நீ சாப்பிட்டியா? எனக்கு பசிக்கல. வெறும் வயித்துல படுத்து தூங்குறது நல்லதில்ல, மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. சரண்யா, என்னது இது? பெட்டி படுக்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நாளைக்கு காலையில் வீட்டு விட்டு போறதுக்கா? என்னோட டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் மட்டும் கேன்சல் பண்ணி வச்சுட்டு நீ மட்டும் வீட்டு விட்டு போன என்ன அர்த்தம்? இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. இரு நில்லுங்க. நான் உயிரோடு இந்த வீட்டை விட்டு போகணும்னா அந்த பெட்டியை கையில் தொடாதீங்க. பொண்ணு மாதா போகணும்னா உங்க இஷ்டப்படி செய்யுங்க. என்னது காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையா? அந்த காலத்துல யாருக்கோ ஏதோ பிரச்சனை வரும்போது வலது கண்ணு துடிச்சிருக்கும், அதுவே காலப்போக்குல நம்பிக்கை ஆயிடுச்சு. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, ஒன்னும் நடக்காது. பெட்டியை தூக்கிட்டு வர்றதை பார்த்தா காலேஜ் டூருக்கு போறாளா இல்ல ஒரே அந்த வீட்டை விட்டு போறாளான்னு தெரியலையே. அதான் புரியலையே கொழுந்தனாரே, இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. நேத்துதானே கோயிலுக்கு
அர்ஜுனை கூப்பிட்டு போய் வேண்டுதல் முடிச்சுட்டு வந்தா. இன்னைக்கு எதுக்கு பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டா? கருவேப்பிலை எடுத்து வச்சு. வலது கண்ணு துடிச்சது, ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தீங்கல்ல. சரண்யா பெட்டியோட வந்து நிக்கிறான். வாங்க போவோம். சரண்யா, என்னம்மா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏமா தயங்குறீங்க? என்ன ஆசீர்வாதம் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இது வரைக்கும் நீங்க எத்தனையோ முறை என்ன ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற இந்த ஆசீர்வாதம் கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம் மாதிரி. இன்னைக்கு கிடைக்கிற இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கை முழுக்க என் கூடவே இருந்து என்னை கடவுள் மாதிரி காப்பாத்தும். ஏன்னா இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து வாங்குற கடைசி ஆசீர்வாதம். சரண்யா எழுந்திரு, எழுந்திருமா. என்னம்மா நீ பாட்டுக்கு ஏதோ பேசுற? பெட்டி எடுத்துட்டு எங்கம்மா போற? இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு என்னம்மா நடந்துச்சு? எதுவுமே சொல்லாம கடைசி ஆசீர்வாதம் பண்ணுங்க நீ ஏன் கால விடற? நேத்துக்கு தான் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோட போய் சந்தோஷமா இருந்துட்டு வந்தோம். இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துக்கிற சொல்லுமா? இத பாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து போராடி ஜெயிக்கணுங்கிறது தான் நான் ஆசைப்படுறேன். ஏன் இந்த வீட்டுல உனக்கு வராத பிரச்சனையா? எல்லாத்தையும் இங்கே இருந்து தானே ஃபேஸ் பண்ண, இனிமேலும் அதே மாதிரியே பண்ணு. இந்த போராட்டத்துல நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படல, தோத்து போகணும்னு தான் ஆசைப்படுறேன். என் கூட சண்டை போட நினைக்கிறவங்க நேருக்கு நேர் நின்று சண்டை போட தைரியம் இல்லாம கோழத்தனமா மறைஞ்சிருந்து என் முதுகுல குத்துறாங்க. ஏன் சாப்பாட்டுக்கு நான் போராடினா அது நியாயமான போராட்டமா இருக்கும்? இன்னொருத்தவங்க தட்டுல இருக்கிற சாப்பாட்டுக்கு நான் போராடுறது அவ்வளோ நல்லதா தெரியல. அதான் விலகிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணி, நீங்க யார குறி வச்சு பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் வர்றதுக்கு முன்னாடி இது வழக்கமா நடக்கிற போராட்டம் தானே? நான் வந்ததுக்கு அப்புறமா இது நடக்குது? அப்படி என்ன நடக்குதுன்னு நேரடியா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் யார் வீட்டில் இருக்கிறது, யார் வெளியே போறதுன்னு தீர்க்கமான ஒரு முடிவெடுப்போம். சரண்யா ஏன் வீட்டு விட்டு போறான்னு நான் சொல்றேன். அவளோட பிடிவாதம் தான் அவளை இந்த வீடு விட்டு துரத்தது. நேத்து நானும் சத்யாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணோம். அவ அர்ஜுன் கூட வாழ போற வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பத்தி மட்டும்தான் பேசணும். எங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தவிர வேற எந்த எண்ணமும் எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாதுன்னு இறுதியா ஒரு தடவை உறுதி பண்ணிக்கிறதுக்கு தான் தனியா சந்திச்சு பேசணும். வீட்லயே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கலாமே நான் சொன்னேன். ஆனா வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணாதான் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும், ஒரு தெளிவான மனநிலைக்கு வரலான்னு சத்யா சொன்னான். என் மனசு சுத்தமாக இருக்கிறதுனால அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை எதேச்சு அங்கே வந்த சரண்யா பார்த்துட்டேன்.
ஏற்கனவே என் மேல சந்தேக பேர் வழியா இருந்த சரண்யா இப்போ சந்தேக பெய்யாவே மாறிட்டான். அந்த சந்தேக பெய் தான் அவளை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துது. அண்ணே, நான் உங்களை ஒன்று கேட்குறேன். அண்ணனும் சத்யாவும் முதல் முறையாக ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணாதான் நீங்கள் கவலைப்படணும் கோவப்படணும். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனையோ இடங்களில் எத்தனையோ முறை மீட் பண்ணி பேசிக்கிட்டவங்க தானே. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே நீங்கள் அண்ணனுக்கு கழுத்து நீட்டினீங்க. மனசில் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தானே இந்த வீட்டில் நீங்கள் காலடி எடுத்து வச்சிங்க. கல்யாணத்தன்னைக்கு அண்ணனை பார்த்த அதே ரெண்டு கண்ணு தானே இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. அண்ணன் மனசுல சத்யா தான் இருக்கான்னு நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்களே. அதே சத்யாவை அண்ணன் ரெஸ்டாரண்ட்ல பார்த்துருக்காரு. அப்புறம் பெட்டி எடுத்துட்டு வீட்டை விட்டு போற அளவுக்கு உங்களுக்கு கோவம் வந்துச்சு. அப்படின்னா உங்க மனசுல அண்ணன் இருக்காருன்னு அர்த்தம். அண்ணன் மேல இருக்கிற பொசசிவ்னஸ் தானே உங்களை வீட்டை விட்டு போக சொல்லுது. அண்ணன் நேர்மையான மனுஷன், அதனால தான் ஒளிவு மறைவு இல்லாம என்ன நடந்ததுன்னு வெளிப்படையா பேசிட்டாரு. அர்ஜுன், விக்ரம் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு ஊரை விட்டுட்டு போறேன்னு சொன்னதுக்கு காரணம் சரண்யா மேல அவனுக்கு இருக்கிற காதல். ஆனா இன்னைக்கு சரண்யா வீட்டை விட்டு போறேன்னு சொல்றதுக்கு காரணம் விக்ரம் மேல அவளுக்கு இருக்கிற பொசசிவ்னஸ். அது என்னைக்கு காதலா மாறுதோ அன்னைக்கு அவ வீட்டை விட்டு போக மாட்டான். அவர் மேல எனக்கு எதுக்கு பொசசிவ்னஸ் வரணும்? அவர் யார் கூட பேசிட்டு இருந்தா எனக்கு என்ன? அப்படின்னா எதுக்காக வீட்டை விட்டு வெளியே போறீங்கன்னு சொல்லுங்க. அர்ஜுன், உலகத்துல ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு சூழ்நிலையால இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதே இல்லையா? விக்ரம் உனக்காக அவன் காதலிய தியாகம் பண்ணிருக்காண்டா. உங்க அண்ணி ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா? அவனை போட்டு கொடுமைப்படுத்துறான். இவன் மட்டும் பெரிய சுத்தக்காரி. விக்ரம் சுத்தம் இல்லாதவனா போயிட்டானா? அர்ஜுன், சத்யா சுத்த தங்கம்பா. அவ விக்ரம காதலிச்சத கல்யாணத்து அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருந்தா அதே மேடையில அவளை விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். உங்க அம்மாதான் எல்லாத்தையும் மறைச்சி சத்யா வாழ்க்கையும் குட்டி சுவராக்கிட்டா. விக்ரம் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கிட்டா. உன்னையும் நடுத்தருவுல நிறுத்திட்டா. மா, என்ன சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? நீ பேசுற எதுவும் இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷனா எனக்கு தெரியல. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கணும்னு நினைக்காத. சித்தியும் சரி விக்ரமும் சரி அர்ஜுன் வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்கணும் தான் நினைச்சிருக்காங்க. அதனால நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு, அது போதும். இது பாரு சரண்யா, இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. நீ கொஞ்சம் கருணை வச்சனா உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே சந்தோஷமா இருக்கும். நான் என்ன கடவுளா ஒருத்தர் மேல கருணை காட்ட? நான் ஒரு சாதாரண அக்கா. யாரும் என் மேல கருணை காட்ட தேவையில்ல. என் கல்யாண நாள் அன்னைக்கு என் பொண்டாட்டி ஒரு ஆக்சிடென்ட் செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு மீதி காலத்தை ஓட்டிக்கிறேன். இதுதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையே. ஏன் உங்களுக்குள்ள இவ்வளவு ஈகோ? ஒரு தராசு மேல போனா இன்னொரு தராசு கீழே சாயுது. என்னைக்கு ரெண்டு தராசு சமமா நிக்குதோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு முடிவு வரும். பொண்டாட்டி புருஷனையே நினைச்சிட்டு இருக்கப்ப புருஷன் இன்னொருத்திய நினைச்சானா தராசு சமமா நிக்க? புரிஞ்சுக்காம நடந்துக்கிற ஒருத்திய வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்துறது? நீ சொல்ல, இவளை யாரு தடுக்க வேணாம். இவ எங்க வேணா போட்டு எனக்கு. நெஞ்சம் மறப்பதில்லை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. பொண்டாட்டி புருஷனையே நினைச்சிட்டு இருக்கிறப்ப புருஷன் இன்னொருத்திய நினைச்சானா தராசு சமமா நிக்காது. புரிஞ்சுக்காம நடந்துக்கிற ஒருத்திய வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்துறது? நீயே சொல்ல,
இவளை யாரும் தடுக்க வேணாம். இவ எங்க வேணா போட்டும், எனக்கு என்ன. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறேன். சத்யா, நீ எதுக்குமா வெளியில போனோம்? வெளியில போக வேண்டியவ இந்த சரண்யா தான். இவ வீட்டுல காலடி எடுத்து வச்சதுல இருந்து குடும்பத்துல யாருக்கு நிம்மதி இல்லாம போச்சு. இவ ஒருத்தி வெளியே போயிட்டானா எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். சத்யாவில இது வரைக்கும் ஒரு நாள் கூட பிரச்சனை வந்தது கிடையாது. அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிற இடமே தெரியாம இருக்கு. இவதான் தினமும் ஒரு ஆட்டம் போட்டு. சத்யாவை நான் இந்த வீட்டை விட்டு போக சொல்லவே இல்லை. சரண்யா வேற சத்யா வேறன்னு நான் ஒரு நாள் கூட பிரிச்சு பார்த்ததே இல்லை. சரண்யா மட்டும் இந்த வீட்டை விட்டு போனா அடுத்த நிமிஷமே எப்போனா தான் இந்த வீட்டை விட்டு போகும். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? யாரும் இந்த வீட்டை விட்டு போக தேவையில்லை. போக வேண்டியவ நான் தான். நான் ஒருத்தன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த வீட்டுல தினம் தானே சண்டை நடக்குது. முக்கியமா அண்ணனுக்கும் அன்னைக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய பிளவு ஏற்பட்டுருச்சு. என்னை எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அண்ணி? நான் நிம்மதியா இருந்திருப்பேன்ல. என்னையும் சத்யாவையும் சேர்த்து வச்சுட்டு அண்ணனை அனாதையாக்கிட்டு நீங்க வெளியே போடுவீங்களா? இது நல்லாவா இருக்கு? சத்யா மேல என்ன தப்பு இருக்குன்னு நான் பார்க்கல. அவ மேல நம்பிக்கை வச்சு சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் சத்யாவும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நீங்க ஆசைப்படுறப்போ நீங்களும் அண்ணனும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க அண்ணி, நீங்களும் அண்ணனும் சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கையில தான் நானும் அண்ணனும் வாழ்ற வாழ்க்கை. நீங்க அண்ணனை விட்டு தள்ளி நின்னா நானும் சத்யாவை விட்டு தள்ளி நிப்பேன். நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு நீங்க காரணமா இருந்ததுக்கும் அண்ணன் எனக்காக செய்யற தியாகத்துக்கும் நான் செய்யற தர்மமா இருந்ததுக்கும் நீங்க அண்ணனோட சேர்ந்து வாழ்றதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாலும் சரி அத்தனை நாளும் நானும் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க மறந்து போக நினைச்சீங்கன்னா நானும் மறந்து போயிடுவேன். நெஞ்சம் மறப்பதில்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. நீங்க மறந்து போக நினைச்சீங்கன்னா நானும் மறந்து போயிடுவேன். தயவு செஞ்சு பெட்டி எடுத்துக்கிட்டு மேல போங்க.
இருந்தாங்க. உங்களுக்கு நாவல் படிக்கிற பழக்கம் இருக்கா? நல்ல நல்ல நாவல்லாம் உங்க கலெக்ஷன்ல இருக்கு. முதல்ல உங்க கையில இருக்கிற பாலை குடிங்க, ஆறுது. நீங்க ஒரு புத்தக புழுவா? இந்த வீட்லயே அடைஞ்சு கிடக்கிற ஒரு புழுன்னு நினைச்சுக்கலாம். பரவாயில்லையே, சட்ட ரீதியா பேசுறீங்க. இதெல்லாம் நாவல் படிக்கிறதுனால நமக்குள்ள வர டேலண்ட் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸா? எதுக்கு? இந்த மாதிரி ராஜ மரியாதை எல்லாம் என் வாழ்க்கையில கிடைச்சதே இல்லை. அதுவும் இல்லாம நான் ஒரு மிலிட்டரிக்காரன். நாங்க தான் நாட்டுக்கு சர்வ் பண்ணுவோம், எங்களுக்கு யாரும் சர்வ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை விட மிலிட்டரி வாழ்க்கை ரொம்ப பிடிச்ச வாழ்க்கையா? அதுவும் முக்கியமா இந்த வீட்டில் எல்லாரும் நாட்டுக்காக விழுந்து விழுந்து உழைக்கிறீங்க. அண்ணன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கிறாரு. நீங்க மிலிட்டரியில சேர்ந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கிறீங்க. மொத்த குடும்பமே பா தியாகிகள் குடும்பமா இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. தியாகம் இந்த குடும்பத்தோட பரம்பரை சொத்துன்னு கூட சொல்லலாம். இப்ப அண்ணனையும் எடுத்துக்கங்களேன். தன் தம்பிக்காக தன்னோட காதலே தியாகம் பண்ணியிருக்காருன்னு பாத்துக்கோங்க. அவர் எவ்வளவு பெரிய தியாகி. உங்கள் ஸ்டார் விஜய்.